வேலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே வந்த பூனையின் மீது மோதாமல் இருப்பதற்காக BMW சொகுசு காரின் ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்த நிலையில் பின்னால் வந்த கண்டெய்னர் லாரியும் அதன் பின்னால் வந்த அரசு பேருந்தும் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதில் 15-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது, மேலும் அந்த 15 பேரின் நிலை தற்போது என்ன, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டார்களா, விவரங்கள்? ஆசினி, இந்த வேலூர் அடுத்த இந்த கொணவட்டம் பகுதியில இந்த தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே பூனை, அதாவது பூனை மீது மோதாமல் இருக்க இந்த வேகமாக வந்த BMW சொகுசு கார், அதாவது ஓட்டுநர் சடன் பிரேக் அடித்துள்ளார். அப்போது பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி மீது, லாரி ஒன்று காரின் மீது மோதியது. அதன் பின்னால் வந்த அரசு, அது பேரணம்பட்டு செல்லும், அது வேலூரில் இருந்து பேரணம்பட்டு நோக்கி செல்லும் அரசு பேருந்தும் லாரியின் கண்டெய்னர் லாரியின் பின்பக்கமாக மோதி, அதாவது அடுத்தடுத்து 3 வாகனங்கள் விபத்துக்குள்ளானது. அதாவது மூன்று வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்துல இந்த அரசு பேருந்தின் முன்பக்கம், அதாவது அப்பளம்போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர், அதாவது பயணிகள் மற்றும் காரில் வந்தவர்கள் என சுமார் 15-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த அந்த வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் ஆம்புலன்ஸ் உதவியுடன் காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு இந்த வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தின் காரணமாக அந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இதனால் வந்து இந்த வாகனங்களை வந்து சர்வீஸ் தலையில் திருப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது மருத்துவமனையில் அனுப்பதற்கு பட்டவர்கள் வந்து உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் வந்து பாதுகாப்பான முறையில் இருக்கிறார்கள். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி. முரளி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.